Hello friends, welcome to Nammachannel box. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாசி பருப்பு உருண்டை. இத நெய் உருண்டைன்னு கூட சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியான ஸ்நாக்ஸ். இந்த ரெசிபி எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல பாசி பருப்பை வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து கைவிடாமல் வறுக்க ஆரம்பிங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க, இல்லாட்டி கருக ஆரம்பிச்சிடும். பாசி பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருக்கிறதால நான் மிக்சியிலே அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சதுக்கப்புறமா அதை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சுகரை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம பாசி பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சுகரையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் கூடவே 15 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் அதில் 20 முந்திரி பருப்புகளை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுக்க ஆரம்பிங்க. முந்திரி பருப்புகள் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கைவிடாமல் வருங்க. இப்போ இந்த முந்திரி பருப்புகளை மட்டும் நெய்யிலிருந்து தனியாக எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் சுகரோட பாசி பருப்பு மாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்புகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பவுடர் சுகரும் பாசி பருப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் முந்திரி பருப்புகள் வறுத்த நெய் கூடவே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாசி பருப்பு மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக சூடாக இருக்கும் பொழுதே நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டைகள் எல்லாம் உங்களுக்கு வெள்ளையாக வேணும்னா நீங்கள் முன்னாடியே பாசிப்பருப்பு மாவை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உருண்டைகள் உருட்டி முடித்ததுக்கப்புறமா அதில் லேசாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெல்த்தியான பாசிப்பருப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.